அனைவருக்கும் வணக்கம். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திய காந்தி என்ற புத்தகம் ஒரு தற்செயலாக எழுதப்பட்ட ஒன்றாக தொடங்கியது. அதாவது என்னுடைய தளத்தில் தொடர்ச்சியாக வாசகர்களுடன் நேரடியாக உரையாடலில் ஈடுபட்டிருந்தேன். உங்களுக்கு தெரியும், இணையம் என்பது முன்னாள் அச்சு ஊடகங்கள் இருந்து மாறுபடுவது அது உரையாடுவதற்கான வாய்ப்பை அளிக்கிறது என்பதனால் இணையத்தில் நீங்க நேரடியாக ஒவ்வொரு நாளையும் எழுதலாம். ஒரு கேள்விக்கு மறுநாளே விரிவான பதிலை அளிச்சிடலாம், அதன் மேலுள்ள கேள்விக்கு மறுபடியும் அடுத்த நாள் பதில் அளிக்கலாம். இது ஒரு இன்டராக்டிவ் மீடியம் என்று சொல்லுவாங்க. ஆகவே இணையம் உருவாகி வந்த உடனேயே அதை உரையாடலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் ஒரு எழுத்தாளனாக அதற்கு முன்னரே தொடர்ச்சியாக வாசகர்கள் உரையாடி கொண்டிருந்தவன் என்னுடைய முன்னோடிகள் என்று நான் நினைக்கக்கூடிய சுந்தர ராமசாமி, எம் கோவிந்தன், அவர் எல்லாருமே அவ்வாறு உரையாடி கொண்டிருந்தவர்கள். ஆனால் அவர்கள் கடிதம் வழியாக உரையாடினார்கள், நான் இணையத்தை பயன்படுத்தினேன். அவ்வாறு உரையாடலை தொடங்கின போது முதல்ல இலக்கிய அழகியல், இலக்கியத்துடைய தேவை, பண்பாட்டு கல்வியுடைய தேவை, வரலாற்று சம்பந்தமான ஐயங்கள் ஆகியவை தான் விவாதமாக வந்தன. அதில் ஒரு பகுதியாக வந்ததுதான் காந்தி பற்றிய முதல் ஐயம். காந்தி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு துரோகம் இழைத்து விட்டார் என்று ஒருவர் ஒரு கேள்வி எழுப்பினார். உங்களுக்கு தெரியும், ஒரு தமிழ் இளைஞன் கல்லூரிக்கு போக வயதில்லை, ஒரு 18-19 வயதுக்குள் அந்த அவதூறு அவனை வந்தடையும். அவனுக்கு ஒரு முன்னாடி ஒரு தேர்வு கொடுக்கப்படும், காந்தியா சுபாஷா. காந்தி வயசானவர், இருப்பில் துண்டை கட்டிட்டு குச்சி வச்சிருக்கக்கூடிய வயசானவர். சுபாஷ் வந்து இராணுவ உடையில கம்பீரமா இருக்க, அப்ப நமக்கு சுபாஷுடைய ஆள், சுபாஷுடைய ஆள் என்று தன்னை சொல்லும் போது இளைஞனுக்கு தன் இளமை துடிப்போடு இருப்பதாகவும் சாகசத்தன்மையோடு இருப்பதாகவும் நவீன மனிதனாக இருப்பதாகவும் வன்முறையோடு சேர்ந்திருப்பதாகவும் நம்பிக்கை வருகிறது. ஆகவே சுபாஷை காந்தி வஞ்சித்தார் என்ற வரியை உடனடியாக அவன் ஏற்றுக்கொள்வான், அதை பரிசீலனை பண்ணி பார்க்க மாட்டான். அதை பரிசீலனை பண்ணுவதற்கான வாய்ப்புகளும் நம்முடைய கல்வித்துறையில் அவனுக்கு அளிக்கப்படுவதில்லை. அது நான் கல்லூரியில படித்த காலத்திலிருந்து சுழந்து வரக்கூடிய ஒரு அவதூறு. அந்த அவதூறுக்கு நான் ஒரு விரிவான பதிலை அளிப்பேன். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 2-3 கேள்விகளாக வந்து கொண்டிருந்தன. அது வைத்த கையை எடுக்க முடியவில்லை. ஏறத்தாழ 2 மாதங்கள் தொடர்ச்சியாக கேள்விகளுக்கு பதில் எழுதி அந்த பதில் அனைத்தையும் தொகுத்து இந்திய காந்தி என்ற நூலாக வெளியிட்டேன். இந்த பதில் அனைத்து இணையத்தில் இருப்பது ஒரு பெரிய வாய்ப்பு. இணையத்தில் தான் ஒவ்வொரு முறையும் காந்தியை பற்றி யாரோ ஒருவர் அவதூறை உருவாக்குகிறார். இந்த அவதூறை உருவாக்குவர்கள் வெவ்வேறு தரப்பை சார்ந்தவர்கள். பொதுவாக அவர்கள் ஏதேனும் ஒரு தீவிர மத பற்றாளர்களாக இருப்பதை நீங்க பாருங்க. இஸ்லாமிய மத பற்றாளர்கள், கிறிஸ்தவ மத பற்றாளர்கள், சமீப காலமாக மிகப்பெரிய அளவிலே இந்துத்துவ வெறியர், ஓரளவுக்கு கம்யூனிஸ்டுகள் காந்தி மேல் கடுமையான விமர்சனங்களையும் ஓரளவுக்கு அவதூறுகளையும் செல்கிறார்கள். இந்த விவாதங்களின் போதெல்லாம் நான் அளித்த பதில்களை சுட்டிகளாக அங்கே கொடுக்க முடியும். இந்த சுட்டிகள் வழியாகத்தான் காந்தி பற்றிய தெளிவு இளைஞர்களில் ஒரு பெரிய தரப்பினரிடம் சென்று சேர்ந்தது. ஒரு புத்தகத்தை எழுதும் போது எத்தனை பேர்ல சென்று சேரும், எத்தனை பேர் படிப்பார்கள் நமக்கு தெரியாது. ஆனா இந்த 10 ஆண்டுகளை திரும்பி பார்க்கும்போது இன்று இணையத்திலே காந்தியை பற்றி உள்ள அத்தனை பேச்சுகளிலும் இந்த பிரபலமான அவதூறுகள் அனைத்தும் அணைந்து விட்டிருப்பதை பார்க்கிறேன். காந்தி மேல் ஒரு பரிவான பார்வை உருவாகிருக்கதை பார்க்கிறேன். அந்த பார்வை உருவாக்கியதில் ஒரு முக்கியமான பங்கு அந்த கட்டுரைகளுக்கு உண்டு. அதன் பொருட்டு ஒரு நிறைவு எனக்கு உண்டு. காந்தி சொல்வது போல, ஈடுபாட்டுடன் நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய எந்த செயலும் வீணாவதில்லை, அது முளைக்கும். காலத்திற்கு அதை விட்டுவிட்டு நாம் அடுத்த வேலைக்கு செல்வதுதான் சரியானது. இந்த தருணத்தில் காந்திய அறிஞனாகவோ காந்திக்காக பேசக்கூடியவனாகவோ ஒரு காந்தியவாதியாகவோ என்னை நான் முன்னிறுத்த மாட்டேன். எழுத்தாளனாகத்தான் காந்தியை பற்றிய சில விஷயங்களுக்கு பதில் சொன்னேன்.
என்னிடம் இருப்பது நல்ல மொழி, தர்க்கபூர்வமாக முன்வைக்கக்கூடிய திறன், அதை பயன்படுத்தி எழுதப்பட்டதே அந்த கட்டுரைகள். அசல் ஆய்வுகள் அல்ல. அந்த அசல் ஆய்வுகளை அந்த சின்னங்களில் முன்வைத்தவர்கள் எனக்கு முன்னால் இருந்த அறிஞர்கள், நான் கற்றறிந்த அறிஞர். அந்த அறிஞர்கள் ஒரு சிலரை பற்றி தான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். காந்தியிடம் என்னை நடத்தியவர்கள் யார்? மூன்று பேரை நான் சொல்வேன். மூன்று பேருமே மலையாளி, மூன்று பேருமே அறியப்பட்ட காந்தியர்கள் கிடையாது. கேரளத்தில் ஒரு பண்பு நலன் அறிவி ஜீவிகளுக்கு உண்டு என்று சொல்லப்படும், அதை அங்கே திக்காரம் என்று சொல்வார்கள். தமிழில் சொல்ல வேண்டால் ஒரு ஆணவம் என்று சொல்லலாம், திமிர் என்று சொல்லலாம், அல்லது ஒரு சீண்டும் தன்மை என்று சொல்லலாம். இது அறிவு ஜீவிக்குரிய ஒரு குணமாக கருதப்படுகிறது. அங்கே நான் அதை அங்கிருந்து பெற்றுக்கொண்டவன், அதை தொடர்ந்து தமிழில் முன்வைப்பதனால் தொடர்ச்சியாக எதிர்க்கப்படுபவன். ஒரு ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை யாராவது ஒருவர், நீங்க இன்னும் கொஞ்சம் பணிவாக இருக்கலாமே என்று எனக்கு எழுதுவார்கள். பணிய வேண்டிய ஏதாவது ஒரு இடத்தில் நான் பணியாமல் இருந்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று நான் அவர்களை கேட்பது. அந்த திக்காரம் உள்ள மூன்று அறிஞர்கள் இருந்தார். முதன்மையானவர் பி கே பாலகிருஷ்ணன், கேரள வரலாற்று ஆசிரியர், நாவலாசிரியர், இதழாளர், நாராயணகுருடைய வழி வந்தவர், ஒரு முன்னோடி தலித் சிந்தனையாளர், என்னுடைய ஆசிரியர், ஒரு வகையில் என்னுடைய மென்டர் பேட்ரன், வாடா போடா என்று அழைக்க அளவுக்கு நிற்கப்பட இருந்தார். அவர் நாராயணகுரு சமாகத கிரந்தம் அப்படின்னு புத்தகம் எழுதினார். நாராயணகுரு பற்றின வெவ்வேறு கட்டுரைகளும் தன்னுடைய அவதானிப்பில் அடைந்த ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை நான் 1982-83 வாக்கில் படிக்கிறேன். அதுல காந்தியை பத்தி ஒரு போர்ஷன் வருது, ஒரு மாதிரி சீண்டும் தொனியில எழுதப்பட்ட ஒரு கட்டுரை. அதாவது காந்தி கொல்லப்பட்டதை நியாயப்படுத்துவது போல இருக்கும் அந்த கட்டுரை. பின்னர் ஏறத்தாழ அதே மொழியில ஒரு 20 ஆண்டுகளுக்கு பிறகு அசீஷ் நந்தி ஒரு கட்டுரை எழுத, முதல் வாசிப்பில் காந்தி நியாயமாகவே கொல்லப்பட்டார் என்று சொல்வது போல இருக்கும். ஆனால் அதனுடைய உள்ளடக்கம் என்பது ஒரு சிந்தனையாளன் தன்னுடைய மரணத்தால் தன்னுடைய வார்த்தைகளை அடிக்கோடிடுவது எவ்வளவு உயர்ந்தது. நான் வாழ்ந்தது மட்டுமல்ல, செத்தது என்னுடைய வார்த்தைகளுக்காகத்தான் என்று சொல்வது எத்தனை மகத்தானது என்றுதான் அந்த கற்று சொல்லுது. எல்லா தீர்க்க தரிசைகளும் தன் சொற்களின் பொருட்டு சிலுவையில் அறையப்பட்டவர்களே. அது ஒரு எழுத்தாளனுக்கு, ஒரு சிந்தனையாளனுக்கு கிடைக்கூடிய மிகப்பெரிய கௌரவம் என்று காலகிருஷ்ணன் அந்த கற்றை சொல்லுது. அந்த கட்டுரையில் அந்த சீண்டப்படக்கூடிய தன்மை, அந்த திக்காரம், அது என்ன ரொம்ப கவர்ந்தது. நான் அவரை சந்திக்கும் போது முதல் முறையா அவரிடம் பேசினதே அந்த கட்டுரையை பற்றி. அது ஒரு மதுக்கடை, உதர சிராமணி சாலை என்று திருவனந்தபுரத்தில் ஒரு சாலை இருக்கு, அங்க ஒரு மதுக்கடை இருக்கு. அந்த மதுக்கடையில் ஒரு குறிப்பிட்ட மேஜையில் தான் பெரும்பாலான ஆளுங்களே அவர் இருப்பார். எல்லா வகையிலும் ஒரு அராஜகவாதி என்ன குடிப்பழக்கம் இருந்தது, பிரபலமான கருத்துக்களுக்கு எதிரான நிலைப்பாடு இருக்கக்கூடிய நிலைமை இருந்தது. கேரளத்துடைய பண்பாட்டு வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஆளுமையாக வந்தவர், கேரளத்தில் அத்தனை முக்கியமானவர்களும் அவருக்கு தெரிந்தவர்கள். அவரிடம் கீழே இருந்து இதழியல் கற்றுக்கொண்டு மேலே போனவர்கள் அமைச்சர்களாகவும் உயர் பதவியில் இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரிடம் அவருடைய நிலைப்பாடு என்பது போடா புல்லே என்கிறதா, அந்த மாதிரியான ஒரு ஒரு அராஜகவாதியவர். அவர் என்ன சொன்னார், காந்திய பத்தி நான் கேட்டேன், காந்தி உங்களுக்கு எந்த வகையில முக்கியமானவர்? அவர் சொன்னார், அந்த நாயின்ற மோன் இல்லைங்கில் நான் மரியாதைக்கு ஜீவிக்குமா? அது ஒரு பெரிய சென்டென்ஸ். அந்த நாயின்ற மோன் இல்லைன்னா நான் வேற மாதிரி வாழ்ந்திருக்கேன். அப்ப நான் சிரிச்சேன். அதன் பிறகு அவர் தொடர்ந்து அவரோட உறவாடும் போது இந்த வரி என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தேன். ஒரு சிந்தனையாளனை வாழ்நாள் முழுக்க இன்னொரு சிந்தனையாளன் தொந்தரவு செய்கிறான், பிரிக்கிங் சொல்லுவான் இல்லையா, குத்திட்டே இருக்க, இங்கும் நிற்க விடாம செய்யறான். அவன் அராஜகவாதியாக்குறான். அவன் ஒரு லோன் வாங்கி வீடு கட்ட முடியாதவன் ஆகிறான். அவனால் எந்த அமைப்பிலே போய் நிற்க முடியாதவன் ஆகிறான். ஊர் முழுக்க வசைய வாங்கி குவிக்கணும், குவிக்க வைக்கணும்.
அப்படி ஒருவனை ஒரு சிந்தனையாளர் வாழ்நாள் முழுக்க துரத்த முடியாம எவ்வளவு பெரிய ஆள். சிந்தனையாளர் செய்ய வேண்டிய அதுதானே. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு நான் எம் கோவிந்தன் அவர்களை சந்தித்தேன். மலையாள சிந்தனையாளர் எம் கோவிந்தன் அவர்களை நான் தொடர்ந்து பலமுறை எழுதியிருக்கிறேன். என்னுடைய கட்டுரையில் அவருடைய மேற்கோள் வந்து கொண்டே இருக்கும். அவர்தான் தமிழிலும் மலையாளத்திலும் நவீன இலக்கியத்திலும் மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்தினார். என்னுடைய ஆசிரியர்களாக நான் நினைக்கக்கூடிய ஆற்று ரவி வர்மா, சுந்தர் ராமசாமி, இருவருமே எம் கோவிந்தனுடைய மாணவர்கள் தான். சென்னையில ஹாரிஸ் ரோடில் வாழ்ந்தார். ரேடிக்கல் ஹியூமனிஸ்ட் கட்சியில் தென் மாநிலங்களின் அமைப்பாளராக இருந்தார். கம்யூனிஸ்டா இருந்து அன்ற எம் என் ராயிடம் போய் ரேடிக்கல் ஹியூமனிஸ்டா, ரேடிக்கல் ஹியூமனிஸ்டாகவே மறைந்தார். கேரளத்தில் மிக முக்கியமான முன்னோடி சிறுபத்திரிகை இயக்கத்தை தொடங்கி வைத்தார். சமீக்ஷா என்கிற அவருடைய பத்திரிகை வழியாக தான் நவீனத்துவ இலக்கியமே கேரளாவில் தொடங்கிட்டு சொல்வார். மின்னல் கோர்க்கின்ற பாஷணம் என்று அவரை பற்றி ஆற்றலமா சொல்லுறார். அதாவது மின்னல் அடிப்பது போன்ற உரையாடல்கார். அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அந்த கவிதை காந்தியை பற்றி. அந்த கவிதை காந்தியிடம் கொஞ்சம் பொய் சொல்லியிருக்கலாமே என்று சொல்வது போல அமைந்தது. இவ்வளவு அப்பட்டமாலாம் உண்மையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உண்மையை வச்சு நாம் என்ன பண்ண போறோம்? நம்ம எவ்வளவோ பொய்களால கொண்டு வந்து சேர்த்திருக்க ஒன்ன நடுவில் ஒரு உண்மையை வச்சு அதை குலைக்கத்தான் வேணுமா என்று அந்த கவிதை இருக்கு. நான் கோவிந்தனை சந்திக்கும் போதும் அந்த கவிதையை பற்றி நான் அவர்கிட்ட சொன்னேன். அது என்ன தொந்தரவு செய்த ஒரு கவிதை. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், எந்த வகையில நீங்க காந்திய ஒரு சிந்தனையாளராக முன்னோடியாக எடுத்துக்கொள்ளுங்க. அவர் நிறைய எழுதியிருக்கார் காந்தியை பற்றி பின்னாடி. அவர் எம் என் ராயுடைய ஆதரவாளர். எம் என் ராய் காந்தி மேல மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவர். காந்தியை ஒரு பூர்ஷ்வா பொருளியலாளர் என்று எம் என் ராய் கருதுகிறார். இந்திய சமுதாயத்தில் புரட்சிக்கு எதிரான ஒரு ஆளுமையாகத்தான் எம் என் ராய் வந்து காந்தியை கருதுகிறார். எம் என் ராயுடைய பிரதம சீடர் எம் கோவிந்தன். தன்னுடைய மகனுக்கு எம் கோவிந்தன் வைத்த பெயர் மானவேந்திரநாத், எம் என் ராயுடைய பெயர். ஆனா காந்தியை பற்றி மிகுந்த பேஷனோட மிகுந்த ஆவேசத்தோட நிறைய எழுதியிருக்கார். கவிதை எழுதியிருக்கார், கட்டுரை எழுதியிருக்கிறார், வேற வேற கோணங்கள்ல காந்தியை பற்றி எழுதியிருக்கார். இது எல்லாமே தூரத்துல இருந்து பார்த்தா காந்தி கூட சண்டை போடுற மாதிரி தெரியும். நிறைய குடும்பங்கள் நீங்க பார்க்கலாம். அப்பா அம்மாக்கு பையனுக்கான உறவு, அப்பாவுக்கு ஒரு 80-90 வயசாகி பையனுக்கு ஒரு 60 வயசு ஒட்டின பீரியட்ல அப்பாவும் பையனுக்கான உரையாடல் நீங்க பார்த்தீங்கன்னா அவன் ரெண்டு சண்டை போடுவாங்கன்னு தோணும். இப்ப அடிக்க போறான்னு தோணும். ஆனா அந்த சண்டை தான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்கப்பூர்வமான ஒரு உரையாடலா இருக்கும். அந்த சண்டை தான் ஒரு நல்ல தொடர்புலா இருக்கும். அந்த சண்டை இல்லாத இடத்துல வெறும் சம்பிரதாயமான உறவு தான். அது சண்டை அல்ல, ஒரு வகையான பூசல் என்று சொல்ல ஒரு செல்ல போர். எங்கோந்தனுக்கு வாழ்ந்தால் முழுக்க காந்தி கூட ஒரு செல்ல போர் தான். நான் கேட்டேன் கோவிந்தனிட்ட, நீங்க என் கோவிந்தன் ஆகிய நீங்க காந்தி மேல என்ன விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க? அவர் உங்களை என்ன செய்கிறார்? அவர் சொன்னார், நான் ரேடிக்கல் விமர்சனத்தில் நம்பிக்கை கொண்டேன். ஆகவே என்னுடைய பார்வை மார்க்சிய பார்வை. ஆனா காந்தி மிக முக்கியமான சில கேள்விகளை எனக்கு முன்வைத்துக் கொண்டே இருக்கிறேன். நான் எங்கேயுமே உட்கார விடாமல் செய்கிறேன். தர்க்கபூர்வமாக சமுதாயத்தையோ மனித மனத்தையோ ஒட்டுமொத்தமாக அறுதியாக வகுத்துவிட முடியாது செய்கிறேன். எம் என் ராய்க்கு அந்த பிரச்சனை இருந்தது. காந்தி இல்லை என்றால் எம் என் ராய் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராகத்தான் நீடித்திருப்பார். அதிலிருந்து வெளியே வந்து ரேடிக்கல் ஹியூமனிசம் என்ற இன்னொரு அமைப்பை உருவாக்குவதற்கு ஆன அடிப்படை கேள்விகளை ராய்க்கு கொடுத்ததே காந்தி தான். காந்தி என்பது ஒரு தனி மனிதர் அல்ல. அந்த குரல் இந்திய சிந்தனையின் மரபில் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு என்று என் கோவிந்தன் சொல். இப்ப நாம காந்தியை பார்ப்போம். காந்தியை கொஞ்சம் காலத்தில் பின்னகர்த்தி கொண்டு சென்றால் சமண முனிவர்களை சென்றடை.
அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் பின்னால் சென்றாங்க. மகாபாரதத்தில் காந்திக்கு சமானமான பல கதாபாத்திரங்கள் இருக்கு. அஹிம்சையை கடை கொண்ட ஒரு மன்னன் ரைவத மலையை ஆட்சி செய்வதை பற்றி மகாபாரதத்திலே குறிப்பிடுது. படைக்கலங்களை துறந்து அஹிம்சையால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒருவனை பற்றி மகாபாரதம் சொல்லுது. நீண்ட காலமாக ஒரு சிந்தனை மரபாக இருந்து கொண்டிருக்கிறது, தன்னை வெல்வது வழியாக உலகத்தை வெல்ல முடியும் என்ற ஒரு தரிசனம், தன்னை அறிவதனூடாக வெல்ல முடியும் என்ற ஒரு தரிசனம். இங்கு அனைத்துடனும் முரண்படுவதன் வழியாக அல்ல, ஒத்துப்போவதன் வழியாக, சமன்மயம் வழியாக ஒன்றை நிறுவ முடியும் என்ற தரிசனம். என் நிலையிலும் மாற்றுத்தரப்பு என்று ஒன்று இல்லாமல் அனைத்தையுமே இணைத்துக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பார்வை சமணத்துடைய அடிப்படையாக இருந்தது. அது ஒரு வகையில வைணவத்துக்குள்ள வந்தது, அது காந்தியாக வந்தது. இதுதான் ஒரு இந்தியனுக்கு சிந்திப்பதற்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தூண்டுதல், ஒரு ஒரு குத்து, ஒரு ஒரு சீண்டல் சிந்தனையாளனை அது சீண்டிக் கொண்டே. இவர்கள் இரண்டு பேர் மேலே ஒரு பெரிய காதல் எனக்கு உருவானதற்கு காந்தி ஒரு காரணம். அவர்களும் தான் நான் காந்தியை புரிந்து பின்னர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல காந்தியர்களை சந்திக்கும் போது நல்ல வேளையாக அவர்களிடமிருந்து நான் காந்தியை தெரிந்து கொள்ளவில்லை என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. காந்தியை வழிபட்டு எண்ணி மகிழ்ந்து புலகாங்கிதம் அடைந்து தெய்வமாக்கி அறிய முடியாது. அதன் வழியாக நீங்க காந்தியை ரொம்ப தள்ளி வைக்கிறீங்க. காந்தியை உங்கள் தந்தையிடம் எப்படி உரையாடும் போதோ அதே போல உரையாடலாம். எனக்கு காந்திகிட்ட நிறைய முரண்பாடுகள் இருக்கு. காந்தியை நான் நிராகரிக்கிற இடங்கள் இருக்கு. நான் என்னுடைய இன்றைய காந்தி நூல்லையே காந்தியுடைய பாலியல் சோதனைகள், அது சார்ந்த அவருடைய புலநடக்கம் சார்ந்த அவருடைய கருத்துக்கள் எனக்கு உடன்பாடுகளவே சொல்லியிருக்கேன். அவ்வளவு முரண்பாடுகளை காந்தியிடம் வைத்துக் கொண்டு எப்படி காந்தியை நான் அறிய முடியும்? காந்தி எனக்கு கொடுக்க சிந்திக்கிறதுக்கான சவால்கள் பின்தொடர்வதற்கான கொடி அல்ல, சிந்திக்க வைப்பதற்கான அறைகூலாக காந்தியை நீங்க எடுத்துக்கோ. மூன்றாவதாக, காந்தியை ஒரு வேடிக்கையான விதத்தில் நான் அறிந்தது மலையாள இயக்குநராகிய ஜான் அப்ரஹாம் வழியாக. நான் காசர்கோட்டில் இருக்கிற காலத்தில் ஜான் அப்ரஹாம் காசர்கோடுக்கு அடிக்கடி வருவார். அங்கு அருகே இருக்கக்கூடிய கரிவெல்லூர் என்ற ஊரில் நடந்த ஒரு பழைய கம்யூனிஸ்ட் கிளர்ச்சியை பற்றி ஒரு சினிமா எடுக்கக்கூடிய எண்ணம் அவருக்கு இருந்தது. நிரஞ்சனா என்ற கன்னட எழுத்தாளர் எழுதிய சந்திரகிரிய சிரஸ்மரணா, சிரஸ்மரணா என்ற நாவல், தமிழிலே அது நினைவுகள் அழிவதில்லை என்ற பெயரில் நூலாக வந்திருக்கிறது. அந்த நூல் நாவலே சினிமா எடுக்க வேண்டும் என்று திரும்பினார். அதற்கு ஒரு திரைக்கதை எழுதினார், அதற்கான முயற்சிகளை செய்தார். பின்னர் அந்த திரைக்கதை கொஞ்சம் மாற்றத்தோட லெனின் ராஜேந்திரன் இயக்கத்தில் மீன மாசத்திலே சூரியன் என்ற பெயரில் ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் அடிக்கடி காசர்கோடுக்கு வருவார். நான் அங்கே தபால் துறையில், தபால் தந்தி துறையில் வேலை பார்த்துருந்தேன். அப்போது அடிக்கடி சந்திப்போம். ஜானப்புறம் உங்களுக்கு தெரியும், முழு முற்றான ராஜர்வார், முழு முற்றான போதை அடிமை, ஆனால் ஒரு விசித்திரமான புனிதர், ஒரு விசித்திரமான கற்பனை கொண்டவர். அவருடைய படங்களும் சரி கதைகளும் சரி எல்லாம் பகடியும் தரிசனமும் குளறுபடிகளும் கலந்த ஒரு கலவையான படைப்புகள். எனக்கு மதிப்புக்குரியவர் என்னுடைய நண்பருமான வெங்கட் சாமிநாதன் எழுதிய அக்ரகாரத்தில் கழுதை என்கிற திரைக்கதை ஜான பிரகாமுடைய தயாரிப்பில் ஜான பிரகாம் இயக்கி வெளிவந்து தேசிய விருது வாங்கியிருக்கு. தமிழ் படம் அது. ஒரு படத்தை எப்படியெல்லாம் எடுக்க முடியாது, அப்படியெல்லாம் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஒரு பட பார்க்கக்கூடிய அனுபவம் அது கொடுக்காது. ஆனால் அந்த படத்திலிருந்து அதனுடைய விஷனை நாம வந்து ஊகிக்கணும். வெங்கட் சாமிநாதனுக்கு அந்த அந்த திரைக்கதைக்கு ஊன்றுகோலாக இருந்தது, அல்லது திரைக்கதைக்கு தூண்டுதலாக இருந்தது பாரதிதான். பாரதி கடையத்தில் அக்ரகாரத்தில் வாழ்ந்த போது கழுதையை அக்ரகாரத்தில் கொண்டு வந்தார் என்று ஒரு துணுக்கு உண்டு.
அதிலிருந்து அந்த கதையை அவர் எழுதியிருக்கிறார். ஆனா ஜான் அப்ராஹாம் என்று சொல்லும் போது அந்த கழுதையை அக்ராகாரத்தை கொண்டு வரும் பேராசிரியர் காந்திதான் என்று சொன்னார். அப்படியா, நான் அப்படிதான் பார்க்கிறேன். இந்தியா என்பது 1000-2000 வருஷம் பழமையான ஒரு அக்ரகாரம். அந்த அக்ரகாரத்திற்கு காந்தி ஒரு கழுதையை கொண்டு வந்தார். அது இயேசு கிறிஸ்து ஏறின கழுதை. கல்பற்றா நாராயணன் ஒரு கவிதையில சொல்கிறார், கழுதை மேல் இருக்கும் கிறிஸ்து அளவுக்கு கிறிஸ்து அல்ல கிறிஸ்து. கிறிஸ்து கழுதையில் பயணம் செய்தார். கழுதையில் பயணம் செய்யும் போது கிறிஸ்துக்கு ஒரு முழுமை கிடைக்கிறது. கிறிஸ்துவின் பீடம் அது, அது பாலைவனத்துடைய விலங்கு, சுமை தாங்கி பொறுமையானது, தாக்குப்பிடிப்பது, அமைதியானது, ஏதோ வகை மனிதத்துடைய துயரத்தை எல்லாம் அழுக்கையெல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறது. அந்த கழுதையை காந்தி இந்திய அக்ரகாரத்துக்கு கொண்டு வந்தார். இங்குள்ளவர்களை சீண்டியது அது, ஆனா அது கிறிஸ்துவுடைய கழுதை, அது சுமை தாங்கி கழுதை, அது ஒரு வகையான ஒரு தரிசனம் என்று ஜான் அப்ராஹாம் சொன்னார். ஒரு நாள் காந்தியை பற்றி தன்னுடைய கருத்துக்கள் அவர் சொல்லிக் கொண்டிருந்தது நினைவு. அவர் காந்தியிடம் சமையற்காரராக இருந்த ஒருவரை பற்றி ஒரு திரைக்கதை எழுதி ஒரு படம் எடுக்க வேண்டும் என்ற கனவுடன் இருந்தார். இந்த மூன்று அராஜகவாதிகள் வழியாக நான் காந்தியை புரிந்து, ஒரு வகையில காந்தியை புரிந்து கொள்வதற்கு மிக சரியான பாதை அல்ல. காந்தி ஒரு அனார்கிஸ்ட். ஒரு அனார்கிஸ்ட் ஒரு தேசத்துடைய தந்தையாக கருதப்படுவதில் ஒரு மிகப்பெரிய வேடிக்கை இருக்கிறது. ஒரு அனார்கிஸ்டை கொல்வதற்கு மிகச்சிறந்த வழி அவரை ரூபா நோட்டில் அச்சிடுவதுதான், முச்சந்தி போல சிலை வைப்பதுதான். அதோடு அவரை நாம வந்து அரசுடைய முகமா மாற்றியது. ஆனா ஒரு அரசின்மையை தான் அவர் சொல்லந்து சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் அரசியலுக்கு நுழைவதற்கு முன்னாடி அவர் எழுதிய முதல் நூல் கிராம சுவராஜ்யம் என்பது அரசாங்கம் இல்லாத கிராமிய சமூக அமைப்புகளுடைய ஒரு ஒட்டுமொத்த கூட்டமைப்பாக மக்கள் வாழக்கூடிய ஒரு உலகத்தை கற்பனை செய்வது. அது சாத்தியமா என்பது வேற விஷயம், ஆனா அப்படி ஒரு கற்பனை அவர்கள் இருந்தது. அரசு உதிர்ந்து செல்வதை பற்றி தான் அவரும் கற்பனை செய்தார். மக்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய சிறிய யூனிட்டுகளை தான் உருவாக்கும். காந்தியுடைய சிந்தனையின் அடிப்படையாக அமையக்கூடியது பன்முகத்தன்மை, மையமற்ற தன்மை, உரையாடல் தன்மை, சமன்மயம் என்கிற ஒத்துப்போகும் தன்மை, அனைத்துமே அந்த அராஜகத்திலிருந்து வருகிறது. அரசு என்கிற மைய அமைப்பு, மைய தரிசனம் என்கிற தொகுப்பு தன்மை, அதனுடைய வன்முறை எல்லாத்துக்கும் எதிரானது. ஆகவேதான் ஏதோ ஒரு வகையில் மத அடிப்படைவாதம் அத்தனை பேருக்குமே முதல் எதிரியா காந்தி இருக்கிறது. எங்கு மதம் மேல அங்க முதல்ல அடி காந்தி மேலதான் வருது. ஏன்டா திரும்ப திரும்ப மையத்தை அவிழ்ப்பதை பற்றி, பன்முகத்தன்மையை பற்றி, விரிந்து செல்வதை பற்றி, கூறுகள் ஒன்றுக்கொன்று ஒத்திசைந்து போவதை பற்றி, சமன்மயம் பற்றி பேசக்கூடிய ஒரு சிந்தனையாளராக இருக்க. இந்த உலகம் இப்படியே நீடிக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த உலகத்துல இன்றைக்கு மேலும் மேலும் அரசாங்கங்கள் தொழில்நுட்பத்தை கையில் எடுத்துக்கொண்டு வலுப்பெற்று வருகின்றன என்பதை நான் பார்க்கிறேன். உலகத்தை திரும்பி பார்க்கும்போது அத்தனை நாடுகளிலும் ஏதோ வகையிலே பாசிஸ்டுகள் என்று சொல்லப்படத்தக்கவர்கள் பதவிக்கு வந்திருக்கிறார்கள். தனி மனித வழிபாடு, ஃபியூரர் வர்ஷிப் எல்லா நாட்டிலையும் மேலோங்கி இருக்கு. எங்கேயுமே நேர்நிலையான அரசியல் இன்றைக்கு இல்லை. எங்குமே எதிரியை சுட்டி காட்டி அதுக்கு எதிரான அரசியல் தான் இன்றைக்கு இருக்கு. மனித குலத்துடைய எதிர்காலத்தை பற்றி பெரும் கனவுகளோடு பேசின தலைவரோட தலைமுறையே காலியாகி இருக்கு. நேரு இன்று இல்லை, நாசர் இல்லை, அன்வர் சதாத் இல்லை, ரூஸ்வெல்ட் இல்லை, அத்தனை தலைவர்களும் இல்லாமலாகி எதிரியை சுட்டி காட்டி பேசக்கூடிய வெறுப்பு முழும் தலைவர்கள் மட்டுமே ஆகிய ஒரு காலம் இன்றைக்கு வந்திருக்கு. ஆகவே இன்றைக்கு இருந்து கொண்டு பார்க்கும்போது எதிர்காலத்தில் இன்னும் பேருருவம் கொண்ட அரக்கத்தனமான அரசுகள் வரும். அதன் தலைமையில் அரக்கத்தனமான தலைவர்கள் அந்த அமர்வார்கள். தொழில்நுட்பத்தால் உலகம் முழுக்க அடிமைப்படுத்தப்படும் என்ற நம்பிக்கை தான், என்ற கசப்பா நம்பிக்கை தான் நமக்கு ஏற்படுகிறது. ஆனால்
இந்த காலத்தில் கூட மூன்று அராஜகவாதிகள் இந்த கற்றுக்கொண்ட காந்தி என்ற மாபெரும் அராஜகவாதியை முன்வைத்து நான் சொல்லக்கூடியது ஒன்றுதான். அதே தொழில்நுட்பமே விடுதலை செய்யப்படுவதாக மனிதனுடைய தனித்தன்மைக்கான தேடல், விடுதலைக்கான தேடல் அவனை ஒருபோதும் அமைய விடார், ஒருபோதும் அடங்க விடார். கிரியேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கு, படைப்புத்தன்மை என்பது. அது கட்டுப்படாதிருக்கும் போது மட்டும் வருவது, மீறி செல்லும் போது மட்டும் வருவது. புதியன படைக்கும் போது மட்டும்தான் படைப்புத்தன்மை நிறைவுறுகிறது. மனிதனுடைய படைப்புத்தன்மையில் நம்பிக்கை கொண்டவர் இந்த முறையில் எதிர்காலம் மையப்படுத்தப்படாத தன்னைத்தானே ஆட்சி செய்யக்கூடிய சிறிய யூனிட்டுகளான மனித குழுக்களின் ஒட்டுமொத்த பெருந்தொகுப்பாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். காந்தியுடைய சிந்தனைகள்ல எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் நாம் முதன்மையாக பார்க்கிறது ஒன்றுதான், மையத்திற்கு எதிராக ஒருங்கிணைந்து ஒற்றை குரல் ஒலிப்பதற்கு எதிராக காந்தி முன்வைக்கப்படக்கூடிய அராஜக சிந்தனை, மையத்துக்கு எதிரான அவருடைய கலகம், பன்முகத்தன்மைக்கான அவருடைய குரல். இதுவும் உண்மை, அதுவும் உண்மை, இரண்டு உண்மைகளும் இருக்க முடியும் என்கிற அவருடைய பேச்சு. உண்மைகளுக்குள்ளான உரையாடல் மட்டுமல்ல, உண்மைகளுக்கு கிடைக்கக்கூடிய மோதல் வழியாகத்தான் ஒரு வாழ்க்கை நிகழ முடியுங்கிற தரிசனம். காந்தி என்கிற அந்த பன்முக குரலை இந்த இருண்ட காலத்தில் கூட மிகுந்த நம்பிக்கையோட பிடித்துக் கொண்டுதான் நான் சொல்றேன். காந்தியோட ஒரு வரி உங்களுக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கையே என்னுடைய செய்தி. என்கிட்ட காந்தியை பற்றி நான் பேசும்போது கேட்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்கள் தான் சொல்வது, நான் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, என்னுடைய அறிவுலக வாழ்க்கையை முன்வைத்து தான் காந்தியை பற்றி பேசுறேன். படித்த நூல்களை அல்ல, உணர்ந்த காந்தியை பற்றி சொல்றேன். 18-20 ஆண்டுகளாக எப்பவுமே 100 நண்பர்கள் நட்பில் இருக்கக்கூடியது. என்னுடைய உள்ளும் புறவான அந்த நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கிறாங்க. ரகசியம் என்பது என்னுடைய வாழ்க்கையில கிடையாது. நீங்க என்னுடைய வாழ்க்கையை பார்க்கலாம், நான் எதை நம்புறேனோ, காந்தியிடம் எது பெற்றுக்கொண்டனோ அதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஒருவன் காந்தியை நம்புறான்டா இந்த வார்த்தையை சொல்லுவான். நான் சொல்வது மட்டும் பார்க்க, என்னுடைய வாழ்க்கையை பார், என்னை விமர்சனம் பண்ண, என்னை நிராகரிக்க முடியும். நான் முன்வைப்பது என்னை, காந்தி அவரை முன்வைத்திருந்தார். நன்றி.